இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் ஒரு மாற்றம் ஒன்று தேவை அப்படின்றதுக்காக வண்டி போட்ட ஒரு புல்லடி செய்த மாற்றம் எப்படி தெரியுமா இருக்குது பயங்கரமா இருக்குது அது அதிசயமாக இருக்குது விசித்திரமா இருக்குது மக்கள் எல்லாரும் பல வருட காலங்களாக இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏமாந்து 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 பலவிதமான ஒரு சிக்கல்களுக்கு உள்ளாகி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இந்த இருநூற்றி இருபத்தஞ்சி சீட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்மாரும் தேவையில்லை குறைச்சி விடுங்க குறைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைமில் அரசியல்வாதிகள்லாம் சிரிச்சு கொண்டு மக்களை கணக்கெடுக்காமல் அவங்களோட பாட்டில் அவங்களோட வேலையில் செய்து கொண்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை மக்கள் இதை பாவிச்சு இந்த தலையை பாவிச்சு போட்ட ஒரே ஒரு வாக்கு எப்படி ஆக்கியிருக்கு தெரியுமா மஹிந்த ராஜபக்ஷ பெசில் ராஜபக்ஷ சமல் ராஜபக்ஷ குணரத்ன ராஜபக்ஷ விஜயதாச ராஜபக்ஷ தம்மிக்க பெரியரா மற்றும் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ஐம்பத்தெட்டு பேருக்கிட்ட ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டை போயிட்டாங்க அரசியலை விட்டு போயிட்டாங்க சரி இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ரோசம் அப்படின்ற நரம்பு அவங்களுக்கு இருக்காது இருந்தாலும் இந்த முறை எப்படித்தான் அது வேலை செஞ்சுட்டு தெரியல அதுக்கெல்லாம் உயிர் வந்துட்டுதான் அப்படின்றது தெரியலை அவர்கள் அழுது புலம்பி கொண்டு போகிற விஷயங்கள் எனக்கு காது கேட்டு கேட்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது கேட்குதா அப்படின்னு சொல்லுங்கள் எனவே ஐம்பத்தெட்டு பேர் செஞ்சுருக்காங்க மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட சேர்த்து ஐம்பத்தெட்டு பேர் வீட்டை போயிட்டாங்க இனிமேல் அந்த அரசியலுக்குள்ளே வரமாட்டம் போயிருக்காங்களோ இல்லை வேற அவர் கட்சி தொடங்கும் தொடங்கும் அப்படின்ற ஐடியாவில் போயிருக்காங்களோ தெரியல எனவே அவங்க பின் வாங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல்கள் ஆணைக்குள் சொல்லியிருந்தாங்க இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிட்டிருந்த இருந்த முப்பத்தி ஒன்பது பேரில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் குறித்த திகதியில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை நீங்கள் காட்டணும் நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிருந்தீங்க எப்படி எப்படி செலவழிச்சிருந்தீங்க அப்படின்றத கட்டாயமாக காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வரவு செலவுகளை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் முப்பத்தஞ்சு பேர் அதுக்குரிய வரவு செலவு காட்டியிருக்கிறாங்க ஆனால் மூணு பேர் மட்டும் காட்டலை யார் யார் தெரியுமா அதில் பாக்கிய நேத்திரன் செல்வம் அவர்கள் காட்டலை சரத் கீர்த்தின அவர்களும் காட்டலை பத்திரமுள்ள சீலரத்ன ஹாமுதுர் அவர்களும் காட்டலை இவங்க மூன்று பேருமே காட்டலை நான் நினைக்கிற மாதிரி இந்த ஹாமதுர் அவர்களுக்கு வந்த வருமானம் இருக்குது தானே அதுகளை அடிக்கிறதுக்கு இந்த கல்குலேட்டரில் இருக்குது சைபர் போதும் அது போல் இருக்குது அந்த சைபரில் அடித்து அடித்து பார்த்து அடிச்சு அடித்து பார்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறதுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கல இது வரைக்கும் காட்டுறது கணக்கு பார்த்து முடிக்கல அந்த அளவுக்கு வருமானங்கள் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட இந்த வேட்பாளர்களில் கணக்கு காட்டாத மூன்று பேருக்குமே என்ன செய்ய போறாங்க அதாவது பத்திரமுள்ள சீலரத்ன ஹாமதரோட உட்பட்ட இந்த மூன்று பேருக்கும் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க எனவே கோர்ட்ஸில் போயிட்டு அவங்க கணக்கு காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்க மக்களே மக்கள் செய்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வாக்கின் மூலமாக நாட்டில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில் பல அரசியல்வாதிகள் பின்வாங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது எது எவ்வாறாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் நம்ம ஒரு வாகனம் எடுத்து ஓடுறோம் வச்சு கொள்ளுங்களேன் ஒரு வாகனம் எடுத்து ஓடுறோம் அப்படி ஓடும்போது நாங்கள் முதலாவது விஷய முதலாவது மாதம் கட்ட கட்டுப்படலை ரெண்டாவது மாதம் கட்டுப்படலை மூன்றாவது மாதம் கட்டுப்படலை என்ன நடக்கும் வாகனத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க வழக்கு பதிவு செய்வாங்க பிரச்சனை படுத்துவாங்க அவனை கஷ்டத்துக்கு உள்ளாக்குவாங்க அங்க வர சொல்லுவாங்க இங்க வர சொல்லுவாங்க அதுல சையம் வைக்கணும் இதுல சையம் வைக்கணும் அங்க இங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி விட்டுருவாங்க இந்த மூணு தரம் கட்டலை அப்படின்னு சொன்னா மூணு மாசம் காசு கட்டலை அப்படின்னு சொன்னா புதுசா ஒரு 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 தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாகனத்தை வாங்கி வச்சிருப்பான் அப்படி வாகனத்தை வாங்கி வச்சு தொழில் செய்யும் போது மழை காரணம் அங்க இங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தினால கட்டையெல்லாம் போயிருக்கும் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைப்படுத்திட்டு இருப்பாங்க ஒரு புதுசாக கல்யாணம் கட்டின ஒரு ரெண்டு பேர் ஒரு ஜோடி என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஆட்டோ வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாகனத்தை வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு மூணு மாதம் கட்டிக்கெல்லாம் போயிருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் காரணமாக அவங்களுக்கு என்ன படுத்துவாங்க ஒரு ஒயை பயன்படுத்துகிற ஒரு பிள்ளை ஒரு 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 டியூஷன் படிக்கிற பிள்ளையாக இருக்குன்னு நினைச்சு ஒரு மாதம் காசு கட்டலைன்னு சொன்னால் பில்லை வெட்டி விட்டுருவாங்க காரங்களை எப்படி எப்படி வேலை எப்படி வேலை செய்வாங்க இந்த மாதம் கரண்ட் பில் கட்டலை அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் கட்டி விட்டுறணும் இல்லாட்டி நாங்கள் வெட்டிட்டு போயிடுவோம் ரெண்டாவது மாதம் கட்டலை அப்படின்னு சொன்னால் எங்கே இன்னும் கட்டலையா அப்படின்னு சொல்லி அவங்களை ப்ரெஷர் பண்ணி கொண்டுருப்பாங்க மூன்றாவது மாதம் கட்டலைன்னு சொன்னால் கரண்டை வெட்டி விட்டே போயிடுவாங்க அப்படி மக்களை எவ்வளவு தொல்லைப்படுத்தணுமோ அந்தளவுக்கு தொல்லைப்படுத்தி கொண்டிருப்பாங்க இந்த கட்டக்கூடிய விஷயங்களை கட்டலை அப்படின்னு சொன்னால் டெலிஃபோன் பில்லாக இருக்கலாம் கரண்ட் பில்லாக இருக்கலாம் தண்ணி பில்லாக இருக்கலாம் இல்லை வாக எடுத்த வாகனத்துறை லீசிங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த டைமுக்கு கட்டலன்னு சொன்னால் அவங்கள படுத்துற பாடு இருக்குது அப்படி ஒரு பாடுபடுத்துவாங்க ஆனால் பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வருமான வரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் இல்லை ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் இல்லை மூன்று தசம் அஞ்சு அதாவது முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா கட்டாம அரசாங்கத்துக்கு அந்த அந்த வருமான வரியை கட்டாம அவங்க அவங்களோட பாட்டில் இருந்திருக்கிறாங்க யார் தெரியுமா டபிள்யூ ஏ மெண்டிஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரிகளான அர்ஜுன எலோசியஸ் உட்பட்ட இந்த மூன்று பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க அரசாங்கத்துக்கு இந்த காசுகளை கட்டாம அவங்க அவங்களோட பாட்டில் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் மூன்று வருடத்துக்குரிய காசுகளை கட்டாமல் இருந்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அப்படி பார்த்தா அஞ்சு வருஷ காலம் காசு கட்டாமல் இருந்திருக்காங்க அப்ப இவங்களுக்காக வண்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அதுக்கு அவங்க முகம் கொடுக்கல அப்ப அதுக்கு பிறகு இதை மோஷன் போட்டு அவங்க திருப்பி வழக்குகளை விசாரிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதி பண்டார இளங்க சிங்கம் என்ன செஞ்சிருக்காங்க நேற்றைய தினம் மூன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் இவங்களுக்கு கட்டுறதுக்காக வேண்டி அபராதம் விதித்திருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முடியாது இந்த காசை கட்டியே முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ரூட் அடித்து கொண்டு போனீங்களே என்னது இந்த இதுக்கெல்லாம் வராமல் இந்த வழக்கு வராமல் இந்த காசை கட்டாமல் எவ்வளோ காலம் தெரிஞ்சுங்கன்னு அதுக்காக நீ தெண்டப்பணமாக ரெண்டு தசம் நாலு பில்லியன் ரூபா கட்டி மொத்தமாக அஞ்சு தசம் அஞ்சு பில்லியன் ரூபா காசை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ உடனடியாக இதை கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஆறு மாதம் சிறுதான் கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்துக்கு இவங்க மூன்று பேரையும் அதாவது டபிள்யூஎம்என்டி நிறுவனத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் மூன்று பேரையும் இணைஞ்சிருக்க ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கிறாங்க ஆறு மாத காலங்களுக்கு இந்த காசை உடனடியாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிக்க முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா ஒரு கோடி ரெண்டு ரூபாய் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடியில் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாவை கட்டாமல் போயிருக்காங்க இவங்க எந்த பலத்தில் இவங்க கட்டாமல் இருந்துருக்காங்க எந்த பலத்தில் இவங்க சுதந்திரமாக தெரிஞ்சிருக்காங்க எந்த அரசியல்வாதிகளுடைய பலத்தில் இவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றத இப்போ தோண்டி எடுத்தால் தான் அந்த அரசியல்வாதிகள் யார் என்ன அப்படின்றது தெரியும் அவங்களுக்கும் தகுந்த தண்டனை கொடுத்து இவங்களுக்கும் தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் சார்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆண்டு வரைக்கும் அவங்க எந்த பலத்தில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இப்போ தான் அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க எனவே இப்போ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருது இந்த மாற்றங்கள் தொடர்ந்தும் இருக்கணும்

ஆண்டோகுமார் தசாநாயக் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இந்த மண் சரிவின் மூலமாகவும் இந்த மழை மழையின் காரணமாகவும் வெள்ளத்தின் காரணமாகவும் பல வீடுகள் நாசமாகி இருக்குது இந்த வீடுகளுக்கு திருப்பி கட்டுறதுக்காக வேண்டி இருநூறு மில்லியன் ரூபா காசு ஒதுக்கி இருக்கிறாங்க இருநூறு மில்லியன் ரூபா காசு அரசாங்கத்தால் ஒதுக்கி இருக்காங்க ஒரு வீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா காசை திருப்பி கட்டுறதுக்காக வேண்டாம் அதை உடைஞ்சு போனக்கூடிய வீடுகள் அந்த மாதிரி வீடுகளை கட்டுறதுக்காக வேண்டி இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் காசு ஒரு வீட்டுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்காங்க எனவே மக்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது உங்களுடைய அளவுக்காக வண்டி உங்களுடைய அன்புக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எனவே இருபத்தஞ்சு லட்ச ரூபா பெருமதி இல்லாத வீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்காதீங்க தயவு செய்து உங்களோட வீடு பத்து லட்ச ரூபா பெருமதியாக இருந்தால் அந்த பத்து லட்ச ரூபாய் வாங்கிடுங்க அது போதுமானது மற்ற மக்களுக்கும் இடத்தை கொடுங்க உங்களோட வீடு அஞ்சு லட்ச ரூபா பெருமதியானத வீடாக இருந்தால் அஞ்சு லட்ச ரூபாய் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களோட வீடு குடிசை வீடாக இருந்தால் அதை கொஞ்சம் ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டுறதுக்காக வேண்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க இல்லைங்க ஆகவே குடிசை வீட்டுக்கு நீங்கள் போகாதீங்க நீங்கள் ஒரு கணக்கான ஒரு வீடொன்று கட்டுறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அந்த அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய காசை அப்படி எடுத்துக்கொள்ளுங்க அதிகமான கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு கட்டின மக்கள் கோடிக்கணக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்காதீங்க இப்போதைக்கு அனர்த்தம்ன்றது ஒரு ஆக்சென்ட்ரே சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடியதான் ஆகவே இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற பணத்தை நீங்க சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் சில மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்ப்போம் இருக்கு இறுக்கி இருக்கு இறுக்கி அரசாங்கத்தை இறுக்கி விடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி நான் சொன்னது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பெருமதி இல்லாத வீடுகளாக இருந்தால் இருந்த இருந்துச்சா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சண்டை பிடிக்காதீங்க அரசாங்கத்துக்கு இறுக்கம் கொடுக்காதீங்க மற்ற மக்களுக்கும் அதை செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உங்களுடைய குறைநிறைகளை நீங்கள் நிவர்த்தி செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இந்த இருநூறு மில்லியன் ரூபா காசு ஒதுக்கி இருக்காங்க இது கொஞ்சம் கூடலாம் எதிர்காலத்தில் கூடுறதுக்கும் ஒரு வசதிகள் இருக்கலாம் ஆகவே உங்களுடைய விஷயங்கள் நீங்க பாதுகாப்பாக இருந்த அதாவது கவனமாக இருங்க மக்களுக்கு ஒரு நியாயமான முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோட நான் என்ன செஞ்சு கொடுக்கறேன் கேட்டு சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட இந்த மத்திய வங்கி மோசடியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கலாம் துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக இருக்கலாம் இப்படி பல விடயங்களை திறக்கிறதுக்காக வழி இந்த ஃபைல்கள் திறக்கப்பட்டு இருக்குது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக உதே கம்மம்பில் இருக்கிறாரே அவர் வந்துவிட்டு அதாவது பிவித்ரு ஹேல உருமையினுடைய தலைவர் உதே கம்மம்பில் அதாவது சட்டத்தரணியுன உ உதே கம்மம்பில் சொல்கிறாருன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக எஸ்ஐ இமாம் அவர்கள் வெளியிட்ட அந்த தகவலையும் எல்விஸ் சார் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையையும் இன்னும் ஏழு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அவரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு அப்படி நீங்க ஏழு நாளைக்குள்ள வெளியிடலை அப்படின்னு சொன்னால் நான் அதை வெளியிட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் ஒன்று விட்டுருக்கிறாரு சரியா மக்கள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நான் ஒரு மீடியாவாக ஒரு ஊடகமாக தெரிவிக்க வேண்டிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லை சரியா அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் விளங்கிட்டா பிவித்துறை ஹேல உரிமையினுடைய தலைவர் உதயகம்மம்பை ஏற்கனவே அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார் அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எடுக்கல எனவே அனுர்குமாரதி சானக் அவர்கள் அங்கே சென்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஃபைலை கொண்டு போக இருந்துச்சு அப்படி இல்லைன்னு சொன்ன அந்த நீதிபதி அந்த ஃபைலை வாங்கிட்டு போயாவது அவருக்கு பதில் கொடுக்க இருந்துச்சு அப்படி பதில் கொடுக்காது தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருந்தார் எனவே அந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த டீமை ஃபார்ம் பண்ணாங்க தானே எல்விஸ் அவர்களுடைய தலைமைகளையும் இமாம் அவர்களுடைய தலைமைகளையும் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையினுடைய ஒரு கொப்பியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அதை இன்னும் ஏழு நாளைக்குள்ள வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒன்று இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் மக்களை நீங்க என்ன நினைக்கிறேன் பொதுவான இருந்து சிந்திச்சு பாருங்க நான் ஜனாதிபதியை எதிர்க்கிறேன் அப்படின்றது கிடையாது ஜனாதிபதிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல இந்த இந்த இருக்கக்கூடிய ஃபைலை அவர் வெளியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எனவே அதையும் அவர் வெளியிட வேண்டும் ஏழு நாளைக்குள்ள வெளியிடணும் சொல்லி உதயகமப்பில் அவர்கள் சொல்லியிருக்கா அவருக்கு உதயகமப்பில் அவர்களுக்கு நான் இப் எத்தனாம் தேதியாவது நான் வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு பதிலை கொடுத்தா அவர் வாயை மூடிடுவார் அப்போ அவருடைய வாயை மூடுறதுக்காக வேண்டி ஜனாதிபதி அவர்கள் அன்ரகுமர சானக் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் விளங்கிச்சா சரி எது எப்படி இருந்தாலும் இந்த வருமான வரி திணைக்களம் இருக்குதானே அவங்க கடந்த காலத்தில் இந்த அந்த வருமான வரி திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் இந்த அலோசியஸ் இருக்காங்க தானே மெண்டிஸ்னுடைய அதாவது டபிள்யூஎம் மெண்டிஸ் நிறுவனத்தினுடைய அந்த சாராய கம்பெனியினுடைய பிரமுகரான அலோசியஸ் அவர்களை இது வரைக்கும் விட்டு வச்சிருந்தாங்க தானே இந்த வரியை வசூலிக்காமல் இப்போ வாகனத்தில் போகும்போது வாகன வருமான வரி இது இருக்குது தானே இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது தானே அந்த கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் போலீஸால் பிடிச்சி அதுக்கு தட அது மட்டும் இல்லாமல் இந்த வ வருடாந்த வருமான வரி இருக்குது தானே அந்த விஷயங்கள் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தடை இப்படி மக்களுக்கு தடையை கொடுத்துட்டு இருந்தாங்க தானே இப்போ இந்த வருமான வரி திணைக்களம் அலோசியஸ் அவர்களுடைய குடும்பத்தை ஆராட்டி கொண்டா இருந்துச்சு இந்த மூன்று வருஷமா ஆர் ஆரோ ஐயோ ஐயோ தூங்குராசா உண்டை காசை தார தூங்க தாடா அது வரைக்கும் தூங்கு அப்படின்னு சொல்லி ஆராட்டி கொண்டு இருந்தாங்களா இல்லை ஓ தாளாட்டி கொண்டு இருந்தாங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்குது எனவே இந்த வருமான வரி திணைக்களம் அவங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்க எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரியும் உங்க வேலைகளை சரியான முறையில் செய்யுங்க எல்லோருக்கும் சரியான நீ சரியான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க சரியான ஒரு நீதியை எல்லாருக்கும் வழங்குங்க எல்லாருக்கும் சமமான ஒரு நீதியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மக்களை நீங்கள் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நான் அதை பார்த்து படித்துக்கொள்கிறேன் தெரிஞ்சுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு காலரை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வாயிங் ஆஃப்